ஸ்டெர்லைட் வழக்கு இன்று விசாரணை நடைபெற்றது. நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வில் நான் 3 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். நான் இதற்காக மாதக்கணக்கில் இரவு பகலாக பல சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகளிடம், சுற்றுச்சூழல் மேதைகளிடம் கலந்து ஆலோசித்து வாதங்களை தயாரித்தேன். சட்டத்துறை செயலாளர் தேவதாஸ் எனக்கு மிக உதவியாக இருந்தார். அதைப் போலவே வழக்கறிஞர்கள் பாலாஜி, செந்தில் செல்வன், குமார் ஆகியோரும், நன்மாறன் ஆகியோரும், பிரேம்குமார் ஆகியோரும் உதவி செய்தனர். நான் 3 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். என் மன நிறைவாக வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பொது வாழ்க்கையில், என்னுடைய நீதிமன்றங்களிலே நான் வாதாடிய வழக்குகளில் இதைப்போல உணர்ச்சியோடும் இதைப்போல ஆதாரங்களோடும் நான் வாதாடியதில்லை. நான் மூத்த வழக்கறிஞர் செல்லப்பாண்டியனிடம் ஜூனியராக இருந்தவன். நான் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியனிடம் ஜூனியராக இருந்தவன். என்னுடைய சட்டத்துறை வாழ்க்கையில் இன்று வாதித்ததைப் போல எந்த வழக்கிலும் நான் வாதிட்டதில்லை. 3 மணி நேரம் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். என் கடமையை செய்திருக்கிறேன். தீர்ப்பு நீதிபதிகள் கையில். இன்று நான் கேள்விப்பட்டேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு அழகிரி அவர்கள், அவர்களுடைய தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக தெரிவித்திருக்கிறார். நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் ஏதாவது பேசுனா நீங்கள் கோவப்படுவீங்க, நீங்கள் ஏதாவது பேசுனா நாங்கள் வாயை திறக்கக்கூடாது இல்லையா? நான் ஒரு பதில் சொல்ல வர்றேன், நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய அழகிரி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக கூறியிருக்கிறார். இது தவறு. அவர் ஆத்திரத்தில், கோபத்தில், என் மீது கொண்டுள்ள வன்மத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 108 MLAக்கள் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 34 MLAக்கள் போதும். 3 MPக்களை தேர்ந்தெடுக்க 3, 9, 12 102 MLAக்கள் இருந்தால் போதும். திமுகவில் 108க்கு மேல் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியது. தளபதி ஸ்டாலின் அவர்களும் திமுக கழக எம்எல்ஏக்களும் 10 பேர் அதிலே ப்ரொப்போஸ் செய்திருக்கிறார்கள். 1 காங்கிரஸ் MLA கிடையாது. எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போட்டு என்னை அனுப்பவில்லை. காங்கிரஸ் தயவில் நான் சென்றதில்லை. 3 முறை டாக்டர் கலைஞர் திமுக ராஜ்யசபா எம்பியாகத்தான் என்னை அனுப்பினார். காங்கிரஸ்காரனும் ஓட்டு வாங்கி நான் என்றைக்கு ராஜ்யசபாவுக்கு போனதில்லை. அப்படி என்றால் லோக்சபாவில் 2 தடவையும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்து லோக்சபாவிலே போட்டியிட்டேன். காங்கிரஸோடு கூட்டு வைக்கவில்லை. 98லும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி அதிமுக. 99லும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி திமுக டாக்டர் கலைஞர். காங்கிரஸ் தயவில் என்றைக்கும் நான் ஒரு எம்எல்ஏவாகவோ எம்எல்ஏக்கு போட்டியை போட்டது எம்பியாக போனதில்லை, போகவும் மாட்டேன். ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுது காமராஜர் எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கினார். அவர் தங்குவதற்காகத்தான் குளியலறை கட்டினோம். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன், அந்த பாரம்பரியத்தில் வந்தவன். ஆனால் மாணவனாக அண்ணாவின் இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவன். எனவே கோபப்பட்டால் வேறு ஏதாவது என்னை திட்டி தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதாக சொல்வதை இனிமேல் சொல்லாதீர்கள். அமித்ஷா சொல்லி தான் நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுனீங்க அவரிடம் காஷ்மீர் பிரச்சனையில் உங்களை எதிர்த்து ஓட்டு போடுவேன் என்று சொன்னேன். டேம் சேஃப்டி பில் கொண்டு வந்தால் இந்தியா துண்டு துண்டாக உடையும் என்று சொன்னேன். நியூட்ரினோவை கொண்டு வந்தால் எங்கள் தென்னாடு அழியும், இடுக்கியும் அழியும், எங்கள் பென்னிகுக் அணையும் உடையும். நீங்கள் இந்த முடிவை மாற்றுங்கள் என்று சொன்னேன். நியூட்ரினோ திட்டத்திற்கு 7000 கிலோமீட்டர்லேருந்து பெர்மி லேப்லேருந்து வருகிறது, உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னேன். ஹைட்ரோ கார்பன் திட்டமும் மேகதாட்டு அணையும் தமிழ்நாட்டை எத்தியோப்பாவாக மாற்றிவிடும், இந்தியாவிலே நாங்கள் இருக்க முடியாமல் தனிநாடாக போட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று சொன்னேன். மோடியிடம் நேருக்கு நேராக சொன்னேன்.
நான் உங்களை எதிர்த்து ஓட்டு போடுவேன் என்று காங்கிரஸ் கட்சியிலே 12 பேர் ஓட்டு போடாமல் ஓடி போய் விட்டார்களே லோக்சபாவிலே எவ்வளவு காசு வாங்கினார்கள் 12 பேர் ஓட்டு போடவில்லையே காங்கிரஸ் கட்சியில எதுல காஷ்மீர் பிரச்சனையில இந்த 12 காங்கிரஸ்காரங்க எதுவும் காசு வாங்கிட்டாங்களா நான் மோடியை சந்தித்தேன் இங்கே வரக்கூடிய ஆயத்த ஆடைகள் சைனாவில் தயாராகி பங்களாதேஷ் முத்திரையோட வருது 40% உற்பத்தி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஆயத்த ஆடைகள் தொழில் ரெடிமேட் கார்மெண்ட் தொழில் அழிந்து விட்டது இதற்கு காரணம் சைனாவும் வங்காளதேசமும் தான் இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் மந்திரியிடம் இது பற்றி பேசுகிறேன் என்றார் நியூட்ரோனோவை பற்றி எழுத்து சொன்னேன் ஹைட்ரோ கார்பனை எழுத்து சொன்னேன் மேகதாட்டு அணை கொண்டு வந்தால் தமிழ்நாடு தனியாக போகும் என்று சொன்னேன் டேம் சேஃப்டி பில் கொண்டு வந்தால் இந்தியா துண்டு துண்டாக உடையும் என்று மன்மோகன் சிங்கிடம் சொன்னதை போலத்தான் நான் உங்களிடமும் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் நான் அது மட்டுமல்ல நான் எந்த காலத்திலும் கொள்கையை எங்கேயும் விட்டுக் கொடுக்காத என்பது உலகமே அறியும் மன்மோகன் அப்படி என்றால் அரசியலிலே பெரியாரும் ராஜாஜியும் நண்பர்களாகத்தான் கடைசி வரை இருந்தார்கள் பெரியார் யாரும் குறை சொல்லவில்லையே ராஜாஜி யாரும் குறை சொல்லவில்லையே மன்மோகன் சிங்கிடம் முந்தி சந்தித்த போது கூட உங்களை பிரதமராக நான் கண்டிக்கிறேன் நண்பராக உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னேன் மன்மோகன் சிங் வீட்டுக்கு போனப்போ அவர் எனக்கு 86 வயசாச்சு உங்களுக்கு என்ன வயசுனார் 75 யூ ஆர் மை யங்கர் பிரதர் எங்கள் குடும்பத்தோட வீட்டுக்கு சாப்பிட வரணும்னாரு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அற்ப புத்தி எல்லாம் இந்த பேட்டி கொடுக்குற இவங்களுக்கு இருக்கும் எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பிரதமர் மோடிக்கிட்டே போய் அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற தைரியம் வைகோ என்ற ஒருவனுக்குத்தான் உண்டு என்பது இந்த உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும் ஈழத் தமிழ் இனத்தை படுகொலை செய்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது